ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாடர்ன் டெய்லர் மைனா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எலாஸ்டிக் நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நான் வந்து பிட்டாக தான் வாங்கியிருக்கேன். ஒரு பிட்டு வந்து 150 ரூபா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அந்த பிட்டை வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாக மடிச்சிருக்கோம். இப்போ மறுபடியும் இதை வந்து நாலாக மடிச்சுக்கோங்க. இந்த வந்து மடிப்பு பகுதி மேலே வர்ற மாதிரி இப்போ வந்து நாலாக மடிச்சிட்டு மடிப்பு பகுதி உங்கள் பக்கத்தில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம லென்த்து மடித்தாச்சு. டோட்டல் லென்த்து இதில் இருக்குது. நம்ம வந்து கீழ்ப்பகுதியிலேருந்து இதுக்கு அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 4 பிட்டு இருக்குது. 4 பிட்டு வெளில தெரியணும் நமக்கு. இது வந்து ஃபோல்டிங் சைடு. ஃபோல்டிங் சைடு சென்டராக மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 52 இன்ச்சு எடுக்கிறேன் டோட்டலாக. நான் கீழேருந்து மார்க் பண்ணி 52 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து எலாஸ்டிக் நைட்டிங்கிறதுனால நமக்கு ஷோல்டர் பெல்ட்டுக்கு வேறு துணி வைக்க போகிறோம். இது வந்து ஒரு 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 ஃபோல்டு நமக்கு வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு மடிக்கிறதுக்கு போயிடும், எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு போயிடும். இப்போ வந்து 6 இன்ச்சுக்கு ஆமோலோட லென்த் எடுத்துக்கலாம். அகலம் வந்து 13.5 எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நார்மலாக இருக்கிறவங்க போடுற மாதிரி நைட்டி, எக்ஸ்எல் நைட்டின்னு எக்ஸ்எல் நைட்டி அளவுக்கு இருக்கும். இந்த ஆமோல் மட்டும் 2 இன்ச் எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது வந்து 22 இன்ச்சுக்கு வந்து நம்ம 13.5 அளவே எடுக்க போகிறோம். 13.5 வர்ற மாதிரி 32 இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படியே வந்துட்டு அதே அளவுக்கு 22 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு இனி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ ஃபுல்லாக லைட்டாக இப்போ 13.5 அது வரைக்கும் 13.5 வரும். இனி லைட்டாக நம்ம வந்து ஒரு 26 இன்ச் எடுத்து லைட்டான பெண்டு, அந்த இப்போக்கிட்ட லைட்டான பெண்டு எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பெருசாக அப்படியே நெட்டுக்காக தைச்சிட்டு கூட நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். பட் எனக்கு நான் பர்ஃபெக்டாக என்னோடய அளவுக்கு நான் தைச்சிட்ருக்கிறேன். இது வந்து நான் ஒரே அளவு ஒரு டைம் பிடிச்சா அது கரெக்டாக இருக்கும். இதுதான் என்னோடய நைட்டி அளவு. இப்போ வந்து கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. மொத்தத்தில் வந்து அந்த துணியில் வந்து நமக்கு அதிகமாக வேஸ்டேஜே வராது. நைட்டி தைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும், வெட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து இது கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு 3 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து அந்த 6 இன்ச் அகலம், அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கனால நான் 3 இன்ச்சு சொன்னேன். அந்த நெக்கோட அளவு வந்து நமக்கு 6 இன்ச்சு வரும். இப்போ வந்து 9.5 அது வந்து அவ்வளோதான் துணி இருக்குது, போதுமான அளவு தான். 4 இன்ச் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட லென்த்து வந்து 8, இப்போ 4, அகலம் வந்து ஒரு 9.5. இப்போ அப்படியே சும்மா அதே ஷேப்புக்கு, அந்த ஷேப் அளவுக்கு தான் துணி இருக்குது. அந்த ஷேப் அளவுக்கு இருந்தாலே போதும். ஸ்லீவு இப்போ கட் பண்ணியாச்சு. இது அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து அந்த 52 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது போக இப்போ 12.5 இன்ச்சுக்கு ஒரு பட்டியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இதில் 4 பிட்டு வேணும் நமக்கு. பட்டி வந்து 4 பிட்டு வேணும், அது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து முன்னாடி வந்து சும்மா அந்த இது மாதிரி வைக்கிறதுக்காக, நாட்டு மாதிரி வைக்கிறதுக்காக
இது வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் எல்லா டோட்டலாக இது வந்து எலாஸ்டிக் வச்சும்போது 3 இன்ச்சு குறைஞ்சிரும், கீழே மடிக்கும்போது மொத்தம் 5 இன்ச்சு குறைஞ்சிரும் உங்களுக்கு. இப்போ இங்கே தான் நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம். இது வந்து நமக்கு பட்டி டோட்டல் லென்த் எனக்கு வந்து 54 இன்ச்சுக்கு வரும். இவ்வளோதாங்க நைட்டி கட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் மொதல் டைம் கட் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் வந்து நான் வந்து 6 அளவுக்கு நான் அந்த பக்கம் இந்த பக்கம் வைக்கிறதுனால 8 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டான அளவு வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு 6 வேணும். அது போக அந்த பக்கம் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சுங்கிறதுனால 9 இன்ச்சு நம்ம எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. 34 சைஸ் இன்ச்சு நைட்டிக்கு 9 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து எலாஸ்டிக்லேயும் கொஞ்சம் இது வந்து அதிகமான எலாஸ்டிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து சென்டராகவும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஜக்கா போட்டு அடிச்சிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த சுருக்கெல்லாம் ஒரே மாதிரி வரும். 3 இப்படி வச்சு அட்டாச் பண்ணிட்டு 2 ஃபோல்டு, ஒரு ஃபோல்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு, 2 ஃபோல்டு. இதிலே உங்களுக்கு நம்மளுக்கு 2.5 இன்ச்சு போயிடுது. நான் மொத்தம் 52 எடுத்தேன். 52 இதுக்கு வந்து ஒரு 2.5 கீழே மடக்கிறதுக்கு ஆக மொத்தம் ஒரு 4.5 இன்ச்சு பக்கம் போயிடும் நமக்கு. அப்போ அந்த பட்டி வந்து 6 இன்ச்சு லென்த்து நமக்கு அட்டாச்சிங்கெல்லாம் போக 6 இன்ச்சு நமக்கு வரும். 6 இன்ச்சில் வந்துட்டு 52 வந்துட்டு ஒரு 4 இன்ச்சு போயிடும். டோட்டலாக நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது 54 இன்ச்சு எனக்கு வந்திருக்கு டோட்டலாக. இதுதான் இப்போ ஊஸ்டிப் மாதிரி போட்டு 3 தையல் போட்டுக்கோங்க. அதில் நான் இது ஒன்று ரெடி பண்ணுறது காமிச்சிருக்கேன், இன்னொன்று நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போஸ்ட்டு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஈஸியிலே நைட்டியில் வந்து எலாஸ்டிக் நைட்டி தான் ரொம்ப ஈஸியானது. சீக்கிரமாக நம்ம டக்குன்னு தைச்சிடலாம். இப்போ வந்து ஆப்போசிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டி வந்து 4 பீஸ் இருக்கும் மொத்தம். இதை வந்து கெட்ட சைடு வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. உள் சைடு வச்சு ஒரு தையல் போட்டு அப்படியே நமக்கு இதோட கணக்கு வந்து 1.25 இன்ச்சு தான் நம்மளுக்கு தேவை. நீங்கள் அந்தளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. வச்சு குதிரையடை போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. குதிரையடை போட்டுக்கோங்க. இப்போ வந்து இன்றைக்கி எலாஸ்டிக் நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு, வாய்ஸ் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. எனக்கு அதனால் எனக்கு டைம் இல்லைனாலும் நான் அதுக்காக டைம் ஒதுக்கி நான் வந்து வாய்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து இது போக ஒர்க்குக்கு வர்றதுனால என்னால் பேச முடியறதில்ல சரி அப்படின்ட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் வாய்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு வந்து இவ்வளோதான் அந்த ஷோ, இந்த பட்டியை வந்து அட்டாச் பண்ணிடலாம். எனக்கு வந்து 2.5 இன்ச்சு அளவுக்கு போதும். அது எந்த அளவுக்கு வேணாலும் வச்சுக்கலாம், அந்த பாடியை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து 34 சைஸு என்னோட சைஸு, லென்த்து வந்து 54 டோட்டல் லென்த்து. இதுக்கு தான் நம்ம நைட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லென்த்து வைக்கும்போது அதிகமான லென்த் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து கீழே மடித்து அடிச்சுக்கலாங்க. ஆனால் அதி சின்னதாகிடக்கூடாது. நான் ஏன் கீழேருந்து அளந்துட்டு வந்தேன்னா நைட்டி வந்து கீழேருந்து அளந்தால் தான் மேலே வந்து நமக்கு ஸ்லீவுக்கு அந்த கார்னரில் அவ்வளோதான் துணி இருந்துச்சு. அதனால் நான் கீழேருந்து அளந்து மேலே வரும்போது அந்த ஸ்லீவுக்கு ரவுண்டுக்கு கரெக்டாக வந்துச்சு எனக்கு. இப்போது நைட்டி வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டரில் வந்து இந்த ஜக்கா போட்டுக்கோங்க. ஜக்கா போட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடுங்க.
வீட்லேயும் மடிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மடிச்சுக்கோங்க. ரெண்டு இது பண்ணி நான் காமிச்சிருப்பேன், ரெண்டு ஸ்லீவும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி அட்டாச்சு, சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்லீவு எச்சு கம்மியாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான ப்ராப்ளம்ஸ் வராது. சென்டர்லேருந்து அட்டாச் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து ஃபுல்லாக கரெக்டாக அட்டாச் பண்ணதுனால நான் சென்டர் ஜக்காலேருந்து வச்சு அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ரெண்டு மெத்தடும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்குது. நமக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் நான் இப்போ கட் பண்ணும்போது வச்சு காட்டினேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டே வச்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து எப்படி வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, இப்போ சைடு வந்து அடிச்சுக்கலாம். சைடு வந்து மேலே உங்களுக்கு என்ன அளவுக்கு, இப்போ நான் வந்து மேலே வந்து 2 இன்ச்சு பிடிச்சிட்டு அப்படியே கீழே வந்து நான் 1 இன்ச்சுக்கு அப்படியே ஃபுல்லாக கீழே வரைக்கும் போயிட்டேன். இந்த ஆப்போசிட் அப்படி அடிச்சுக்கோங்க. நான் ஸ்லீவ்லேருந்து 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்துட்டு அப்புறம் வந்து அந்த 29 எடுத்தேன் இல்லைங்களா, அது வரைக்கும் நான் 2 இன்ச்சு பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு எப்பவும் போல் 1 இன்ச்சு பிடிச்சிட்டு போயிடுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். ஒருத்தர் வந்து வாய்ஸ் பண்ண சொன்னாங்க, சரி ஓகேன்னு சொல்லி நான் வாய்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போடுறேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து டவர் அடிச்சிட்டா நைட்டி கம்ப்ளீட் ஆயிரும். இது வந்து இந்த அளவுக்கு நம்ம அடிச்சிருக்கேன். சப்போஸ் தண்ணியில் போட்டால் வந்து அது வந்து அதிகமான சுருக்கம் மேலே ஏறிடும் சில நைட்டி துணி வந்து, இல்லைனா ஒரு சிஎம் அளவு கூட மடிச்சுக்கலாம். நைட்டி துணி ஏறிடுங்கிறதுனால நான் வந்து இப்படி அதிகமாக மடிச்சிட்ருக்கிறேன். நம்மளுக்கு அப்புறம் சப்போஸ் தண்ணியில் போட்டு நைட்டி வந்து மேலே ஏறிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த தையலை பிரித்து நம்ம பெருசாக்கிக்கலாம். இருக்கிற துணியை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி தைச்சிருங்க. இப்போ நைட்டி வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. டோட்டல் லென்த்து வந்து எனக்கு 54 இன்ச்சு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.